வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீனட் பட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட்க்கு சாண்ட்விச்சுக்கெலாம் ரொம்ப டேஸ்டான, நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு பட்டர் இது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், வேலையும் ரொம்ப சுலபந்தான். நான் வந்து இங்கே 100 கிராம் பேர்கடலை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தோலெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதில் வந்து நம்ம தோல் உரித்து வச்ச நிலக்கடலை இருக்குது, அதை வந்து நம்ம இதில் வந்து போட்டு வறுக்க போகிறோம். கொஞ்சம் கலர் வந்து மாறணும், அதனால் கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆனோன்னு நம்ம வந்து இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடணும். இது மாதிரி மாறினோன்னா நம்ம இதை நிறுத்திட்டு ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை வந்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஜாரில் வந்து சுத்தமாக ஈர இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக வச்சு அரைக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வச்சு நீங்கள் வந்து அரைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொடிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் இதை மறுபடியும் வந்து நல்லா எடுத்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அடியிலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம அடிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்கலாம். தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடலையிலேருந்தே வந்து எண்ணெய் வந்து அப்படியே இது பண்ணி வரும். இப்போ நம்ம இதில் நம்ம வச்சுருக்க இந்த சுகர் சேர்த்துடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுலேயே வந்துட்டு எண்ணெய் இருக்கனால இப்படி வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த சுகர் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க ஆயிலில் வந்து 4 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் 2 ஸ்பூன் ஆயில் வந்து இப்போ ஊற்றிடலாம். பாதி அளவுக்கு இப்போ ஊற்றிடுங்க. இப்போ மறுபடியும் நம்ம அடிக்கலாம். இதை நல்லா எடுத்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட பீனட் பட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ நம்ம மீதி இருக்க ஆயிலும் ஊற்றி நல்லா வந்து விடாமல் ஒரு 5 நிமிஷம் அடிச்சுட்டே இருக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் விடாமல் அடிச்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அவ்வளோதான் நம்மளோட பீனட் பட்டர் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான் நம்மளோட பீனட் பட்டர் தயாராகிடுச்சு. பீனட் பட்டர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.